ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனிஸ் இனி அப்டேட்ஸ். ஸோ கார்த்திகை தீபம் சீரியல் ஃபேன்ஸ்க்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து கார்த்திக் தீபாக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன்ஸாக இருப்பீங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சே காமிக்கல, கடைசி வரைக்கும் வந்து கண்ணாமூச்சி ஆட்டாடி ஃபேன்ஸோட மனசை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதிரி பண்ணிட்டாங்கன்னு நானே ஒத்துக்கிறேன். பட் இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியாது, நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு தான் இருந்திருக்கோம். அட்லீஸ்ட் வந்து கடைசி வரைக்குமே சேர்க்காம அப்படி ஒரு ட்ராக் வந்து கொண்டு வந்து என் பண்ணது யாராலும் அக்செப்ட் பண்ண முடியாது தான். பட் எனிவேஸ், அவங்க வந்து பிளான்லாம் பண்ணி அதை நடத்தி முடிச்சுட்டு அடுத்த சீசன் டூக்கான கதையும் ரெடி பண்ணி அதை மூவ் பண்ணி அவங்க போயிட்டாங்க. பட் நம்ம என்னதான் சொன்னாலும் நம்ம என்னதான் கதைனாலும் அவங்க வந்து நடக்க போகிறது கிடையாது. பட் எனிவேஸ் அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க, மேபி என்ன ரீசனாலும் அவங்க வந்து குவிப் பண்ணாங்கன்னு தெரியல. பட் அர்த்திகாவோட ஃபேன்ஸ்க்கு இன்னொரு ஹாப்பினஸ் நியூஸ் இருக்குது, அதை நெக்ஸ்ட் வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். பட் இதெல்லாம் கார்த்திகோட ஃபேன்ஸ், நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம கார்த்திக்காக சப்போர்ட் பண்ணி நம்ம மூவ் ஆன் பண்ணுவோம். இந்த ரீசன் சீசன் 1-2 சீசன் 2 ஏன் அவ்வளோ சீக்கிரமாக ஜம்ப் பண்ணாங்க, ஏன் அர்த்திகோட கேரக்டர் எண்ட் பண்ணாங்கன்னு சொல்லி இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியாது. பட் அவங்க எண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அர்த்திகாவே வந்து இது வரைக்கும் வந்து அவங்க வந்து ஜஸ்ட் வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காங்க தெரியல, யூடியூப்ல அவங்க வந்து மக்கள் கூட கான்வர்சேஷன் பண்ணது கிடையாது. இப்போ வந்து கொஞ்ச நாளைக்கு ஒரு வீடியோமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. கார்த்திக தீபம் சீரியல் செட்டில் வந்து ஒர்க் பண்ணது எப்படி இருந்துச்சு, ஒவ்வொருத்தர் கூட எப்படி ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தில் அதில் ஷேர் பண்ணாங்க. அப்போ நமக்கு ஒன்றுமே புரியாமல் தான் இருந்திருக்கும். பட் ஆனால் இப்போ ரீசன் தெரிஞ்சிருக்கும் அங்கே அந்த மாதிரிலாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட சீக்கிரமாகவே இன்னொரு வீடியோ வரதா சொல்லியிருக்காங்க. மேபி இந்த சீரியல் எண்ட் ஆனதுக்கப்புறம் அதை பற்றி நிறைய விஷயங்கள் அவங்களே ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் அவங்க ஏன் ரிலீவ் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஃபேன்ஸாக நம்ம வந்து அவங்க என்ன டிசைட் பண்ணாலும் நம்ம அக்செப்ட் பண்ணி இதையும் கடந்து போவோம்னு சொல்லி கடந்து போவோம். அதுதான் வந்து நல்லதுன்னு நினைக்கிறேன். பட் அதை எதுவுமே ஓவர் திங்க் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நமக்கும் ரேவதி எப்படி நம்ம தீபா கார்த்திக் பிடிச்சோ அதே மாதிரி ரேவதி கார்த்திக்கும் பிடிக்க வச்சுருவாங்க போக போக. ஸோ அதுக்கான ட்ராக் வந்து அழகாக மூவ் பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ நம்ம எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவோம். பை பை.